பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருப்போரூர் கண்ணக்கப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பாரதி என்பவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்கு அடுத்தபடியாக கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள நபர்களுக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கண்டகப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பாரதி என்பவருக்கு கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு ஏற்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். திருவாடானை அருகே நெற்றியில் கண்கள் மற்றும் முதுகில் செதிகளுடன் அரிய வகை மீன் சிக்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள பெருமானேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரது வீட்டின் புன்புறம் உள்ள குளத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அரிய வகை மீன் ஒன்று சிக்கியது. அந்த மீனின் நெற்றியில் கண்கள் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர். பொதுவாக தனது குளத்தில் கெண்டை, ஜிலேபி உள்ளிட்ட மீன்கள் மட்டுமே கிடைப்பதாகவும், ஆனால் தற்போது இந்த அரிய வகை மீன் சிக்கியுள்ளதாகவும் ராஜா தெரிவித்தார். இந்த மீனின் நெற்றியில் இரண்டு கண்களும் முதுகில் செதில்களும் வட்டவட்ட புள்ளியாக சுமார் 250 கிராம் எடையுடன் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனை வீட்டில் கண்ணாடி தொட்டியில் விட்டு வளர்க்கப் போவதாக ராஜா கூறியுள்ளார். தமிழக அரசுக்கு கொரோனா நிவாரண நிதியை வழங்கிய குன்னூரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ், இவர் தனது ஆட்டோவை பழுது பார்ப்பதற்காக வைத்திருந்த பணம் 10,001 ரூபாயை கொரோனா நிவாரணம் நிதிக்காக அமைச்சர் ராமச்சந்திரனிடம் வழங்கினார். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் மக்களுக்கு உதவி செய்ய நினைக்கும் ஆட்டோ ஓட்டுநரின் இந்த செயலுக்கு பலரும் தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அரிமாசக்கம் ரேட்டரி கிளப் சார்பாக நோய் எதிர்ப்பு சக்தி ஓமியோபதி மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகளை வழங்கினார். இந்த மாத்திரைகளால் எந்தவித பக்க விளைவுகளும் வராது என ஓமியோபதி மருத்துவர்கள் விளக்கி கூறினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் மதுபான கடைக்கின் பூட்டை உடைத்து மது பாட்டில்களை கொள்ளையடிக்க முயன்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள வல்லரை பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையின் பின்பக்க சுவற்றை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் மது பாட்டில்களை கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். அப்போது கடையில் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த சென்சார் மூலம் கடையின் மேற்பார்வையாளருக்கு தகவல் சென்ற நிலையில் அவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பன்னீர் என்பவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மேலும் அவர் அளித்த தகவலின் பேரில் இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். வால்பாறையில் காட்டு யானை தாக்கி தேயிலை தோட்ட காவலாளி பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்து உள்ள வாட்டர்ஃபால் தேயிலை தோட்டத்தில் பணியாற்றி வருபவர் பாணிக்கம். காடம்பாறை பிரிவில் வசித்து வரும் இவர் இரவு வழக்கம் போல் தேயிலை தோட்ட பங்களாவுக்கு காவலுக்கு சென்றுள்ளார். நள்ளிரவில் அங்கு மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை அவரை மிதித்துக் கொன்றது. இதில் சம்பவ இடத்திலேயே மாணிக்கம் பலியானார். காலையில் பணிக்கு சென்றவர்கள் அவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து காவல்துறை மற்றும் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர்.